ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் கணேஷ் காந்தி. இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, ஒரு பிஸ்னஸ் ஐடியா. இந்த ஆட்டோமேட்டிக் கார் வாஷ்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த சிஸ்டம்மை பேஸ் பண்ணி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஆட்டோமேட்டிக் கார் வாஷிங் லொக்கேஷன் இருக்குது. இப்போ மேனுவலாக நம்ம பார்த்தீங்கன்னா, ஒரு எம்ப்ளாய்ஸ் வச்சு மெயின்டைன் பண்ணுறது, அதுக்கப்புறமா அந்தந்த ஸ்பாட்டில் எடுத்துகிட்டு வந்து வைக்கிறது, இல்லை ஹோம் பேஸ் வீட்டுக்கு போய் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய ரிலேட்டட் கான்செப்ட்ஸில் இருக்குது. இது கொஞ்சம் அல்டிமேட்டாக என்னென்னா, ஆட்டோமேட்டடு, ஃபுல்லாகவே ஆட்டோமேட்டட். ஸ்டாஃப் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, யாராவது ஒரே ஒரு பர்சன், மெயின்டெனன்ஸ் பர்சன் இருந்தால் அங்கே போதும். ஓகேங்களா? ஸோ இந்த கான்செப்ட் எப்படின்னா, உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட், மெஷினரி இன்வெஸ்ட்மெண்ட், இந்த லேண்டு, பில்டிங், கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்பாட்டு. கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு நாலு கார்னரில் ராடு வச்சுட்டு ஷெட்டு மாதிரி போட்டுட்டு கூட மெயின்டைன் பண்ணலாம், இல்லைனா டென்ட்டு போட்டு கூட மெயின்டைன் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த மாதிரியும் வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி என்ன, இது என்ன பந்தல் மாதிரி போட்டு கொடுத்துருக்காங்க, சரிங்களா? இதோட ஸ்டார்டிங் ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு 1.5 லட்சத்துலேருந்து அதிகபட்சம் 50 லட்சம் வரையும் இருக்குது, 50 லேக்ஸ் வரையும் இருக்குது எக்யூப்மெண்ட் மிஷின்ஸு. இப்போது உதாரணத்துக்கு, இவங்க ஏடிஎஸ் எல்கின்னு சொல்லிட்டு, இவங்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 35 லேக்ஸ் சொல்கிறாங்க இவங்களோட ப்ரைஸு. ஓகேங்களா? இதுவும் ஃபுல்லாகவே ஆட்டோமேட்டட் தான். இதில் ஒரு சில மிஷின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா, ஆட்டோமேட்டட் இன் த சென்ஸ், இந்த ஷவர்லலாம் வரும் பார்த்தீங்களா தண்ணி, அந்த மாதிரி கொஞ்சம் வேகமாக அடிக்குது. ஸோ இதோ இந்த மாதிரி, ஸோ தண்ணி வேகமாக அடிக்கும், அது மூலியமாக க்ளீன் பண்ணுறாங்க. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இவங்க 5.6 லேக்ஸ் சொல்கிறாங்க. ஸோ இதுலேயே உங்களுக்கு 2-3 விதம் இருக்குது. ஒன்று தண்ணி மட்டும் அடிக்கிறது, அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து ஷாம்பூ மட்டும் ப்ரெஸ் பண்ணோம், அதுக்கப்புறமா தண்ணி அடிச்சிட்ட பிறகு க்ளீன் பண்ணுறதுக்கான ப்ரெஷ்ஷு தனியாக ஆட்டோமேட்டடு. ஸோ இந்த மாதிரி கணக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு 20 லட்சம் ரூபாய்க்கு வரையும் ஆட்டோமேட்டிக் ஃபுல் சிஸ்டம்ஸில் வரும். ஸ்பேஸு இதெல்லாம் நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதில் என்ன அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1, எம்ப்ளாயி எக்ஸ்பென்சஸ் செலவு கிடையாது. 2, கார் வாஷ் அப்படிங்கிறது மக்கள் எல்லாருமே இன்னைக்கு கொடுத்துட்டு நான் மறுநாள் காலையில் எடுத்துக்கிறது, அந்த மாதிரி டென்ஷன் ரோடில் தான் ஓடிக்கிட்டு இருக்காங்க. நமக்கு உடனே வண்டி கிடைக்கும், ஆன் ஸ்பாட்டில் கிடைக்கும். இது கொடுக்குற டைம் பார்த்தீங்கன்னா 5 to மினிமம் 3 மினிட்ஸில் கொடுத்துருக்காங்க, அதிகபட்சம் 8 மினிட்ஸ் தான். ஓகேங்களா? உள்ள கார் கிளீன் பண்ணுற டைம், உள்ளே இந்த சென்ஸ் மேலே இன்டீரியர் பாடி, அதுக்கப்புறம் கீழே பாட்டமில் இருக்கிற இடத்தையும் க்ளீன் பண்ணி கொடுக்குது. ஸோ அதெல்லாம் தான் மிஷினுக்கு ஏற்ற ப்ரைஸஸ். நான் மேக்ஸிமம் நீங்கள் 35 லேக்ஸ் வச்சுக்கலாம் எக்யூப்மெண்ட்டுக்கு மட்டும். ஓகேங்களா? இது எங்கெங்கெல்லாம் வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மெயின் ப்ரெஃபரன்ஸ் வந்து பெட்ரோல் பங்க் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? 2 வந்து ஹைவேஸில் இருந்து சிட்டிக்குள்ளே வர வழி இருக்குது பாருங்கள். ஆன் ஹைவேலேருந்து மெயின் சிட்டிக்குள்ளே என்ட்ரா வர ஒரு இன்பிட்வீன் கேப்பில், இந்த டோல்கேட் என்ட்ரன்ஸு கிட்டக்க, இல்லைனா டோல்கேட்டுக்குள்ளே வந்தவொடனே சிட்டிக்கு பக்கத்தில் கூட வைக்கலாம். ஆனால் ஊருக்குள்ளே ஒரு வேலையாக வராங்க அப்படின்னா, அந்த நேரத்தில் கார் க்ளீன் பண்ணி கொடுக்குற ஃபெசிலிட்டியோடு வைக்கிறது நமக்கு ஒரு அட்வான்டேஜஸாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த கார் யூசேஜ் அதிகமாக இருக்குது. இப்போ சென்னைன்னு எடுத்தீங்கன்னா, நீங்கள் அண்ணா நகர், அசோக் நகர், வடபழனி, இதெல்லாம் வந்து உங்களுக்கு குயிக் சர்வீசஸ் இருக்கும். ஸ்பேஸ் ஆக்குப்பை பார்த்தீங்கன்னா உங்கள் வெஹிக்கல் யூசேஜை பொறுத்து தான். ஸோ இப்போ நீங்கள் வெஹிக்கல் க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு கார் நிறுத்துகிற இடம் வச்சுருக்கீங்க அப்படின்னா, வண்டி நிறுத்துறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு 4 கார் நிறுத்துறதுக்குன்னு ஸ்பேஸ் இருக்கணும். ஸோ கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு அதிகபட்சம் ஒரு கிரவுண்ட் இருந்தால் போதும், 2000 ஸ்கொயர் ஃபீட் இருந்தாலே போதுமானதாக இருக்கும். இதை நீங்கள் வாடகைக்கு கூட எடுத்து யூஸ் பண்ணலாம், லீஸுக்கு கூட யூஸ் பண்ணலாம். ஸோ இங்கே சர்டிஃபிகேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வாட்டர் அதிகமாக யூஸ் பண்ணுறீங்க. ஸோ ஒரு வண்டிக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 130 லிட்டரு வருது அதிகபட்சம். ஸோ அந்த 130 லிட்டர் பயன்பாட்டை நீங்கள் டிஸ்கஸ் பண்ணணும், அதுக்கான அப்ரூவல் வாங்கணும், ஃபயர் சேஃப்டி சர்டிஃபிகேட் வாங்கணும். ஓகேங்களா? விளம்பரம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நம்ம ஆன்லைன் விளம்பரங்கள்லாம் அந்த அளவுக்கு யூஸ் இருக்காது, வாக்கின் தான் கான்செப்ட். ஸோ போகிற வரவங்க கண்பார்வை தெரிகிற மாதிரி நம்ம நேம் போர்டு வச்சுட்டோம் அப்படின்னா, இன்றைக்கி வரலன்னா கூட அவங்க அடுத்த நாள் கொஞ்சம் யோசித்து உள்ளே வரத்துக்கு அவங்க ஆரம்பிப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அவங்க கண் பார்வைக்கு தெரிகிற மாதிரி நேம் போர்டு, மற்ற விளம்பர பலகைகள், என்ன மாதிரி விளம்பரங்கள்லாம் வச்சு செட் ஆகுமோ அந்தந்த லொக்கேஷனுக்கு ஏற்ற மாதிரி வைக்கலாம். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கஸ்டமர்கிட்ட 1000 ரூபாயிலிருந்து 3000 ரூபாய் வரையும் சார்ஜ் பண்ணுறாங்க. மும்பையில் வந்து 2700 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க வித் வார்னிஷ் பாலிஷிங்கோட, அதாவது ஃபுல்லாக வாட்டர் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு பளபளப்புக்காக ஒரு ஆயில் மாதிரி ப்ளீச் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அதோட சேர்த்து 2300 ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டி, இன்னைக்கு நிலைமைக்கு ப்ளஸ் ஜிஎஸ்டி போட்டிருப்பாங்க. ஓகேங்களா? நான் அப்போ சொல்ல 2300 இருந்தது, சரி ஓகே 2500னா கூட 3000 ரூபா தாண்டாது, அதிகபட்சம் ஆட்டோமேட்டட் நான் சொல்கிறது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கணக்கு பார்த்துக்கோங்க.
ஸோ இதில் எக்ஸ்பென்சஸ் மெயின்டெனன்ஸ் எல்லாமே ரொம்ப கம்மி தான். இது வந்து ப்ராடக்டை சைனாலேருந்து இம்போர்ட் பண்ணால் நமக்கு இன்னும் விலை கம்மியாக கிடைக்குது. ஸோ அந்த மாதிரி கால்குலேஷன்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அந்த ரேஷியோஸ் எல்லாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் எவ்வளோ ப்ராஃபிட் வரும் அப்படிங்கிறது. இந்த கம்பெனி ஓரளவுக்கு இது நான் பார்த்தது வந்து இதுதான், ஆக்சுவலாக மும்பையில் பார்த்தது இதுதான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதோட ப்ரைஸ் தான் 35 lakhs போட்டிருக்காங்க. ஆனால் இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்குது. ஆனால் நம்ம பேரம் பேசணும், இந்த மிஷின்ஸ்லேயே நிறைய மெட்டீரியல்ஸ் இருக்குது, நிறையா டிஃபரன்ஸ் இருக்குது, நிறையா ஸ்டாக்ஸ் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா டச்லெஸ் கார் வாஷ் சிஸ்டம் வித் ப்ரொஃபைல் ட்ரையரோட. ஸோ ட்ரையரோட சேர்த்தே உங்களுக்கு 12 lakh ரூபா தான் போட்டிருக்காங்க இவங்க ஒரு யூனிட்டு, ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் ஐடென்டிஃபை பண்ணி பிக் பண்ணோம்னா இது நல்ல பிஸ்னஸ், ஈஸியான பிஸ்னஸ். உங்களுக்கு டென்ஷன் ஒர்க்லோடு எதுவும் கிடையாது, கார் வாஷ் பண்ணுறது மட்டும்தான். அதனால் இந்த கிராக் ஆகிறது, ஸ்க்ராச் வர்றது, ஸோ இந்த டென்ஷன்ஸ்லோடு எதுவும் கிடையாது, லேபர் டென்ஷன் கிடையாது. கஸ்டமர்கிட்ட அதிக நேரம் நம்ம ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதில்லை, 5 நிமிஷம் தான் கஸ்டமரோட கிட்டே பேசவே போகிறோம், ஓகேங்களா? அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சுன்னா ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை நம்மக்கிட்ட கார் வாஷ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக வருவார், ஓகேங்களா? ஸோ நம்ம அதில் பாலிஷ்லாம் கொஞ்சம் வித்தியாசங்கள்லாம் இருக்குது, பாலிஷ் மட்டும்தான் கொஞ்சம் எக்ஸ்பென்சஸில் போகுது. ஸோ நம்ம பாலிஷ் நல்ல கான்செப்ட்லேயே எடுத்து யூஸ் பண்ணோம்னா நம்மகிட்ட ரெகுலராக வருவாங்க. உதாரணத்துக்கு உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணுன்னா, டூ வீலர் சர்வீஸ் சென்டர் அப்படின்னு எடுத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஹோண்டா தான் பெஸ்ட்டு, ஓகேங்களா? அவங்க யூஸ் பண்ணுற அந்த ஆயில், அந்த க்ளீன் பண்ணி கொடுக்குற கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ஹோண்டாவிலையோ யமஹாலெல்லாம் நல்லாயிருக்கும். நீங்கள் பஜாஜ்லேயோ இல்லை ஹீரோவிலையோ கம்பேர் பண்ண சொல்லோ, ஹோண்டாலையும் எம்ஹாலையும் சர்வீஸ் பண்ணிட்ட பிறகு அந்த பைக்கோட கிளியரன்ஸு, அந்த வார்னிஷ், அந்த பாலிஷிங் பண்ண விதம் எல்லாமே பார்த்தீங்கன்னா கலராக இருக்கும். ஸோ அந்த மாதிரி அப்ரோச்சும் நம்ம எல்லா கார் வெஹிக்கிள்ஸ்லையும் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது, கஷ்டமாக இருக்கும். உங்கள் காரில் பார்த்தீங்கன்னா மாருதியில் அந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது, டாட்டா கூட அந்த அளவுக்கு கொடுக்குறாங்க, ஆனால் மாருதியில் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது, மஹேந்திராவில் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. அண்ட் தென் அதோட விட்டிங்கன்னா நீங்கள் ஃபாரின் காஸ்ட் டொயட்டோ தான் போகணும், டொயட்டோ. அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மற்ற பிராண்ட் எல்லாமே ஆசனம் வந்துடும், உங்களுக்கு ஹுண்டாயோ சரி ரெனால்ட்டு எல்லாமே வந்துடும், ஓகே. நம்ம இங்கே விஷயத்துக்கு வரும். ஸோ இது டோட்டல் உங்களுக்கு எக்ஸ்பென்சஸ் கணக்கு போட்டிங்கன்னா மிஷினரி காஸ்ட்டு 35 lakhs, லேண்ட் வந்து நீங்கள் லீஸுக்கு எடுத்துக்கலாம் இல்லை ரெண்ட்டுக்கு எடுத்துக்கலாம், எக்ஸ்பென்சஸ் கிடையாது. அப்ரூவல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொப்ரேட்டர்ஷிப் ஃபேம் போட்டுட்டு நீங்கள் டாக்குமெண்டேஷன்ஸ் எல்லாம் வாங்கிட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கு ஒரு 3-5 lakhs வைப்பீங்க, சிமெண்ட் ஷீட்டு போட்டு வச்சாலே போதுமானதாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ பைப் லைன் கொடுக்குற ஒர்க்கு இதெல்லாம் தான் இருக்கும், உங்கள் பைப்பிங் லைனு, வாட்ரு, இபி, எலக்ட்ரிசிட்டி லைனு, அண்ட் தென் உங்களுக்கு ஒரு சிஸ்டம் செட்டப்பு, கம்ப்யூட்டர் செட்டப் வைப்பீங்க. ஸோ அதுக்கான ஒரு ஆஃபீஸ் கேபினு, ஸோ அதிகபட்சம் ஒரு 50-65 lakhs வரையும் ஆகும் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டு. ஒரு நாளைக்கு நீங்கள் 10 கார் க்ளீன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்க 30,000 ரூபா லாபம் கிடைக்கும், ஓகேங்களா? ஸோ 30,000 ரூபாயில் செலவு பார்த்தீங்கன்னா 1,700 ரூபா தான் ஆகும். எதுக்கு அப்படின்னா கரண்ட்டுக்கும் தண்ணிக்கு மட்டும்தான். அந்த தண்ணியை நீங்கள் ரீசைக்கிள் பண்ணி ரீயூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அந்த ப்ராஃபிட்டையும் நீங்கள் சேவ் பண்ணலாம், ஓகேங்களா? அதுக்கு என்ன பண்ணணும்னா நம்ம கொஞ்சம் சோலார் பேனல்லாம் கை வச்சு மேலே உங்களுக்கு ஷீட் மேலே சோலார் பேனல் வச்சு இந்த ப்யூரிஃபை பண்ணுற வாட்டருக்கு ப்யூரிஃபை பண்ணுறதுக்கான தண்ணியை ப்யூரிஃபை பண்ணுறதுக்கான எலக்ட்ரிசிட்டி சேவிங் இதிலெல்லாம் கை வச்சிங்கன்னா உங்களுடைய செலவு குறைஞ்சிரும், லாபம் அதிகரிக்கும், ஓகேங்களா? இது மெயினாக நீங்கள் ஃபாரினில் பார்த்தீங்கன்னா இது எங்கே அதிகமாக இருக்குன்னா இந்த மாதிரி ஃபாரினில் பெட்ரோல் பங்க்கில் தான் வைக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா பெட்ரோல் பங்க்கில் டைப் பண்ணிவிட்டு மிஷினை இங்கே செட் பண்ணிவிட்டு போயிடுறாங்க. பில்லிங் போட சொல்ல இங்கே டோக்கன் வாங்கிக்கணும், அந்த டோக்கன் இங்கே எடுத்துகிட்டு வந்து காரை நிறுத்திட்டு இங்கே டோக்கனை உள்ளே இன்செட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக மிஷின் க்ளீன் பண்ணிடும், க்ளீன் பண்ணிவிடும் காரை நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம், ஓகேங்களா? ஸோ அதுதான் இவங்களுடைய கான்செப்ட். ஸோ இந்த மாதிரி நம்ம எது வேணால் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். உங்களை சென்னையில் ஆல்ரெடி இது 3-4 இடத்துல பார்த்துருக்கேன், ஆனால் எல்லாமே ப்ரீமியம் கேட்டகரியில் தான் வச்சுருக்காங்க, ஓகேங்களா? அதாவது நான் சொல்கிறது எல்லாமே உங்களுக்கு லோக்கல் லெவலில் இது எல்லாருமே பண்ணணும் அப்படிங்கிற கான்செப்டில் தான் நான் உங்களுக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கேன். ரொம்ப ஒரு லக்ஸரி பிஸ்னஸ் மாதிரி இதை காமிச்சிட்டு இருக்காங்க, பட் இட்ஸ் எ நார்மல் பிஸ்னஸ், ஓகேங்களா? வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட்ஸ் கொடுங்க, நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ கைஸ், பாய்.